இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜ் ரெகுலேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி ஒயரிங் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஐசி யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு என்ன ரெகுலேட்டர் யூஸ் பண்ணணும்னா, LM317ங்கிற ரெகுலேட்டர் யூஸ் பண்ணணும். அப்புறம் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணல, இல்லை வேண்டியதில்லை. அப்புறம் ரெசிஸ்டர், அது உங்களுக்கு லாஸ்ட்டில் டயக்ராமில் ஃபுல்லாக போட்டிருப்பேன். அந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் ஒயரிங் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் வோல்டேஜ் 100 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். டிசியில் டிசி மட்டும்தான், ஏசியில் 100 வோல்டேஜ் இன்புட் கொடுக்கலாம். நீங்கள் அவுட்புட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலேட்டரில் நீங்கள் திருவும் போது 1.5 வோல்ட்லேருந்து நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் வரைக்கும் இதை கொடுக்கும். வேணுங்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 12 வோல்ட் பேட்டரியை நீங்கள் சார்ஜ் போடணுன்னாலுமே இது 12ல வச்சுக்கலாம். 12 வச்சு 12 வோல்ட் பேட்டரி சார்ஜ் போட்டுக்கலாம். 5 வோல்ட் பேட்டரி, 6 வோல்ட்டு, 7 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, எந்த பேட்டரி வேணால் இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அவுட்புட் 2 ஆம்ப் கிடைக்கும். இதில் இன்புட் நீங்கள் 15 ஆம்ப், ஒரு 10 ஆம்ப் வரைக்கும் கொடுக்கலாம், தாங்கும், ஹீட் ஆகும். இது ஹீட் சிங் பெருசு போடணும் நீங்கள் அதிக ஆம்ப்ஸ் கொடுக்கும்போது. இப்போ கனெக்ஷன் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதான் வோல்டேஜ் இன்புட்டு. ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியெல்லாம் வராது. இந்த ரெகுலேட்டர் இதெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணால் ஒரு 30 ரூபாக்குள்ளே தான் வரும், 30 ரூபாக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வராது. நான் இப்போ வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறேன். இந்த லைன் தான் இன்புட்டு. இது இன்புட் கொடுக்குறது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி டயோடு யூஸ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ இது இன்புட் கொடுத்துருக்கேன், 22 வோல்ட் பேட்டரியிலிருந்து இன்புட் கொடுத்துருக்குறேன். நான் இப்போ இதில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எல்இடி லைட் வழியே எப்படி வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறேங்கிறது அந்த லைட் இந்த லைட் பற்றி உங்களுக்கு போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். நான் அந்த லைட் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நான் இது ஃபுல்லாக வச்சுருக்கிறேன் ரெகுலேட்டரு. இப்போ குறைக்க போகிறேன், குறைக்க குறைக்க இந்த லைட்டு கம்மியாகும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ஜீரோ, ஃபுல்லாக இது ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ அதிகம் பண்ண போகிறேன். இது ஃபேக் வீடியோலாம் கிடையாது, பாருங்கள், ஃபுல்லாக ஒரிஜினல் வீடியோ தான். நான் இன்புட் வேணாலும் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில். இப்போ பாருங்கள், 2 LED லைட் எரியுது, 3 ரெட் லைட் எரியுது, க்ரீன் 1 எரியுது, மறுக்க அடுத்த க்ரீன் அதிகமாகுது, 3 க்ரீன் எரியுது, மொத்தம் 6 பல்ப் எரியுது, அடுத்து ப்ளூ, அவ்வளோதான் வோல்டேஜு. அடுத்து ஒன்றும் பாதி பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரியாக ஒன்றும் அதிகமாக இருக்குது வோல்டேஜ் வரலன்னு கேட்பீங்க. நாம் கொடுத்துருக்கிறது கம்மியாக தான் வோல்டேஜ் கொடுத்துருக்குறோம், 100 வோல்ட்டு. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாதி வச்சாலே ஃபுல்லாக வோல்டேஜ் வந்துடும், ஏன்னா அவ்வளோதான் இருக்குது வோல்டேஜ், 22 வோல்டேஜ் இருக்குது பேட்டரியில், இவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இருக்கிறது, ஒன்றும் நீங்கள் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது லாஸ்ட் வரைக்கும் வேலை செய்யும். வேணுங்கிற வோல்டேஜ் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு அதிலிருந்து நீங்கள் 12 வோல்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், 5 வோல்ட், 2 வோல்ட் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ மல்டிமீட்டர் வச்சு காமிக்க போகிறேன். ஃபுல்லாக குறைச்சிட்டேன்.
ஏன்னா இந்த லைட்டுக்கு 2.5 வோல்ட் வந்தால் தான் எரியும், 1.5 வோல்ட் தான் இருக்குது ஃபுல்லாக குறைச்சதுக்கப்புறம். இப்போ இதை அதிகம் பண்ண போகிறேன், 2.8 வருது. உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், லைட்டு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். மார்க் அதிகம் பண்ண போகிறேன், 3.7 வோல்ட் வருது, 4 வோல்ட்டு, 5 வோல்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணால் போதும், இந்த வோல்டேஜ் வர்றதுக்கு இந்த லைட்டுக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது இதில் 1 பாயிண்ட் வந்தாலும் இதில் காமிக்காது, 2 பாயிண்ட் அதிகமானதை உங்களுக்கு காமிக்கும், உங்களுக்கு அப்படியே பவர் ஆகும். ஃபுல்லாக வச்சுட்டேன், அவ்வளோதான். 19 வோல்ட்டு, 19 வோல்ட் வருது. இப்போ கம்மி பண்ண போகிறேன், 2.5 வோல்ட்டு, 2.5 வோல்ட்டு. இப்போ டிசி மோட்டர் வரைங்க, சின்ன மோட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மோட்டர் வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணலாம், அது எவ்வளோ ஸ்பீடு வேலை செய்யுங்கிற காமிக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த டயக்ராம், உங்களுக்கு சர்க்கியூட் டயக்ராம் போடுறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்க ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இது ஹீட் ஆகும், ஹீட் ஆக அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஹீட் ஆனால் ஒன்றும் ஆகாது. இப்போ ஸ்பீடு வைக்க போகிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சவுண்டு கேட்கும். ஒயர் சால்டிங் வைக்காதங்காட்டி கழுறுச்சு. இப்போ இருங்க ஸ்பீடு ஒரு இப்போ லைட் ஒன்று, பைக்கோட இண்டிகேட்டர் லைட் ஒன்று கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன், அது எப்படி பவர் வருதுன்னு பாருங்கள். இண்டிகேட்டர் லைட்டு, இதை இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன், கனெக்ட் பண்ணிட்டேன், தெரியும் நினைக்கிறேன்.
லைட் எரியுது பாருங்க லைட்டா. உங்களுக்கு இந்த லைட் கனெக்ட் பண்ணி இது பண்ணும்போது லோடு லோட் ஆகும்போது உங்களுக்கு இது ஹீட் ஆகும். அப்ளை ஹீட் ஆகலை, இந்த லைட்டுக்கு ஹீட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லைட் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஹீட் ஆகும். அதுக்கு இந்த ஹீட் சிங் மட்டும் பெருசு போட்டுக்குங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நான் இப்போ பாருங்க அப்படியே கம்மி பண்ண போகிறேன். இது கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாகும், லைட்டோட பவர் கம்மியாகும்.